வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்தோட ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் கெட்டிங் லக்கி அப்படிங்கிற ட்வீட் சாம நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 7வது பாகம். இந்த பகுதியின் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும், என்ன மாதிரியான பிஸ்னஸ் பார்ட்னரை தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த கூட்டாளி, அந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கு 3 வகையான குணநலங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம். முதலாவது, அவர் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சனாக இருக்கணும், அவர் ஒரு புத்திசாலியான ஒரு பர்சனாக இருக்கணும். அப்போ புத்திசாலி அப்படின்னா, அப்போ மற்ற எல்லாருமே வந்து முட்டாள்களா, அல்லது யாரோ ஒருத்தங்க தான் புத்திசாலிகளாக இருப்பாங்களா அப்படின்லாம் இல்லை. இந்த இடத்துல இது எந்த அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா, புத்திசாலித்தனம்ங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வேறுபடும். இப்போது எனக்கு ஒரு சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நான் நடந்துக்குவேன், நீங்கள் ஒரு சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்துக்குவீங்க. ஒருத்தருடைய தொழிலுக்கு எந்தெந்த விதத்தில் புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறதோ அந்தந்த ரீதியான மனிதர்களை நாம் தேர்வு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு 3 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அதில் முதலாவது நபர் மார்க்கெட்டிங்கில் பயங்கரமான புலி, அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு நாலேஜ் இருக்குது, பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. ரெண்டாவது நபருக்கு சேல்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதோடு சேல்ஸில் அவருக்கு நிறையா இன்டெலிஜென்ஸ் இருக்குது. மூணாவது பார்ட்னருக்கு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக நிறையா இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தங்க கிட்ட இல்லை, ஆனால் அந்த கம்பெனிக்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் இந்த 3 பேருமே புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. இப்போ இதுவே இன்னொரு கம்பெனி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட பேர் கம்பெனி பி. இந்த கம்பெனிலையும் 3 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்குமே சேல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்குது. இப்போது இந்த 2 கம்பெனியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பெனி ஏ, கம்பெனி பி, இதில் எந்த கம்பெனி ரொம்ப பெஸ்ட்டாக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கம்பெனி ஏ தான். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் 3 பேர்த்துக்கிட்ட பிரிஞ்சு இருக்கிறதுனால, 3 பேரும் அதில் வந்து அவங்க ஒரு புத்திசாலிகளாக இருக்கிறதுனால அந்த கம்பெனியை ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஆனால் கம்பெனி பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 பேர்த்துக்கிட்டையும் ஒரே புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால அவங்க மற்ற 2 விஷயங்களை வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டி வரும், அல்லது அதற்குன்னு தனியான நபர்களை தேட வேண்டி வரும். ஸோ நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் புத்திசாலியாக இருக்கணும். இந்த விஷயத்தில் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயங்கள் அதிகமாக தேவைப்படுதோ, உங்ககிட்ட எந்த விஷயம் இல்லையோ, அதில் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய நபர்களை உங்களுடைய பார்ட்னர்ஸாக நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்லா டெவலப் ஆவீங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கு இருக்க வேண்டிய 2வது குவாலிட்டி ஹை எனர்ஜி, அதிக ஆற்றல் மிக்கவராக அவர் வந்து இருக்கணும். நவேல் ரவிகாந்த் ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகம் முழுவதிலையுமே அதிகமாக புத்திசாலியான சோம்பேறிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நமக்கு அதிகமான ஆற்றல் வேணும் அப்படின்னா, நமக்கு என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இருந்தாலும், சாமர்த்தியம் இருந்தாலும், நமக்கு நிறையா ஐடியாஸ் வந்தாலும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான உடம்புலையும் மனசுலையும் தேவையான ஆற்றல் இருக்கணும். அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்தால் தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபரால் மட்டும்தான் அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஐடியாஸை வெளிக்கொண்டு வர முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க முடியும். 3வது குவாலிட்டி இன்டெக்ரிட்டி, அவர் வந்து ஒரு நல்ல நேர்மையான நாணயமிக்கவராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருக்கிறாரு, நிறைய ஹை எனர்ஜி இருக்குது, ஆனால் ஒரு நேர்மையானவராக இல்லை, நாணயமிக்கவராக இல்லை அப்படின்னா, சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற மாதிரி கதையாயிரும். ஒரு நபர் நாணயமிக்கவராக இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் வந்து ஒருத்தங்க பேசுகிறத வச்சு எடை போடுவாங்க, ஒருத்தங்களுடைய தோற்றத்தை வச்சு எடை போடுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய சிக்னல்ஸை ரீட் பண்ணணும், அவங்க வெளிப்படுத்துகிற அடையாளங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். அது என்னது அடையாளங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய நடவடிக்கை, எந்தெந்த மாதிரி விஷயங்களில் எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அவங்கள கவனிக்க ஆரம்பிக்கணும். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது என்னென்னா, இந்த இடத்துல அடையாளம் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகளை விட, வார்த்தை ஜாலங்களை விட, அவங்களுடைய செயல் நடவடிக்கைகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதில் இவர் நாணயம் மிக்கவர் தான், இவர் நேர்மையானவர் தான், சரியானவர் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த 3 குவாலிட்டிஸும் ஒன்று சேர்ற மாதிரியான விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா, அவர் ஒரு சிறந்த பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம்.
இதே மெசேஜை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு நம்ம தேடும்போது நம்ம இந்த மூணு குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா. அதே நமக்கு இன்னொருத்தருடைய நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக போகும்போது நம்ம கிட்டையும் இந்த மூணு குவாலிட்டிஸ் இருக்கணும், இதை நாம் உருவாக்கணும், இதை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய மனதில் நினைவு வச்சுக்கணும். அடுத்து, எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னா, எதிர்மறை எண்ணம் கொண்டவங்க, பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இது முடியாது, இது நடக்காது, இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது, டஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு பெசிமிஸ்டிக் பர்சனாலிட்டியை, ஒரு எதிர்மறை எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை நம்ம கூட வச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது கூட இதெல்லாம் வந்து சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தவறான யோசனையை சொல்லி கொடுத்து வழி தவறி நடக்கிறதுக்கு, அவர் ஒரு காரணமாக மாறி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது, ரொம்ப முக்கியம், அவர் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. அவர் வந்து தன்னை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது. நம்ம இன்னொருத்தங்க கூட இணைஞ்சு செயல்படும் போது நம்மளை பற்றியும் யோசிக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றியும் யோசிக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு சிந்தனை. ஆனால் சில பேர் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு குவாலிட்டி தேவைப்படுதுங்க. ஒன்று வந்து நீங்கள் ரேஷ்னலாக இருக்கணும், இன்னொன்று வந்து நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். ரேஷ்னல் அப்படின்னா ஒரு பகுத்தறிவுவாதி மாதிரி. பகுத்தறிவு அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிறது, இந்த உலகம் எப்படி இருக்குது, அதனுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பகுத்து அதுக்கப்புறம் அறிந்து கொள்வது, அப்படி இருக்கிற விஷயத்தை அப்படியே பார்க்கறது அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஒரு ரியாலிட்டி சீக்கர், உண்மையான விஷயத்தை வந்து எதிர்நோக்குபவர், ரொம்ப லாஜிக்கலாக, ரொம்ப அறிவுபூர்வமாக, தர்க்க ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே ரேஷ்னல் திங்கர் அப்படிங்கிறது. ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணம் கொண்டவர். ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு கடினமானதாக இருந்தாலும் கூட நம்ம அதை எப்படி செய்யறது, அதற்கான வழிவாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அல்லது இந்த மாதிரி நம்ம ஒரு குறைந்த காலத்தில் நம்ம இந்த கஷ்டத்தை நம்ம தாங்கிட்டோம் அப்படின்னா, இதை சகிச்சுக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னேறலாம், அல்லது இந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுற ஒரு நபராகவும் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ரேஷ்னல் திங்கிங்கும் இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக் திங்கிங்கும் இருக்கணும். நம்ம ஒரு தர்க்க ரீதியாக பகுத்தறிவாளனாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம் கொண்ட நேர்மறை சிந்தனையாளராகவும் இருக்கணும். இந்த ரெண்டு குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது நிறைய பேருக்கு இம்பாசிபிளாக தோன்றக்கூடிய, முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் செய்து காட்டக்கூடிய ஒரு தகுதி வந்துவிடும். நண்பர்களே, இந்த வீடியோவில் இப்போ இதுவரைக்கும் பார்த்த கருத்துக்களை திரும்ப ஒரு குட்டியாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். புத்திசாலியான, ஆற்றல் மிக்க, அதோடு நாணயமான ஒரு தொழில் கூட்டாளியை தேர்ந்தெடுங்கள். ஒரு நாணயமான தொழில் கூட்டாளியை கண்டறிய அவர் என்ன சொல்கிறார் என்பதை காட்டிலும் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை கவனியுங்கள். எதிர்மறை எண்ணம் கொண்ட சுயநலவாதிகளுடன் கூட்டு சேராதீர்கள். நண்பர்களே, நம்முடைய இந்த வெல்த் மைண்ட் செட் சீரீஸ் எப்படி போயிட்டுருக்கு, இது எந்தெந்த மாதிரியான கருத்துக்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் பாருங்கள். இந்த வெல்த் மைண்ட் செட் சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.